தமிழ் வலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். பழைய குருமார்கள் என்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது பார்ப்பனர்கள் வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புரோகிதம் என்னும் தொழில் இருந்ததா, இல்லை புரோகிதம் செய்த சாதியார் இருந்தார்களா அப்படின்ற கேள்வி வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இருந்தால் அவர்கள் யாரு என்பது வந்து அடிக்கடி விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு கேள்வி தான். புரோகிதம் என்று சொல்ல கேட்டவுடன் வந்து அறிஞர் சிலர் வந்து பார்ப்பனர் புரோகிதத்தையும் அரசு அதிகார மையங்களோடு அவர்கள் கொண்டிருந்த நெருக்கத்தையும் தான் வந்து அதன் விளைவாக பிறந்த பண்பாட்டு ஒடுக்குமுறையினு மட்டுமே வந்து நம்ம கணக்கில் எடுக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்ப்பனர் வரைக்கு முன்னர் வந்து சடங்கு வந்து தலைமையேற்ற ஜாதியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலர் இருந்திருக்காங்க. பார்ப்பனரை போலவே வந்து அவங்களும் வந்து அந்த சடங்கு எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக தலைமையும் பெற்று இருந்திருக்காங்க. அரசர்கள் அவர்கள் வந்து ஆதரவு தான் அளிக்கலை. மாறாக சடங்கு செய்யும் ஜாதியருக்கு வந்து தாங்கள் சமூக படிநிலை கீழ்பட்டவர்களாகவே இருந்திருக்கின்றனர். இவர்களை புரோகிதர் என்று கூற முடியாதுங்க, சடங்கு தலைமையற்ற குருமார் என்று வேண்டுமே சொல்லலாம். பார்ப்பனர் அளவுக்கு தமிழ் குருமார் ஜாதிகள் வந்து இங்கே சமூக மரியாதை பெறவில்லை என்றாலும் அவர்களது நேற்றைய வாழ்வின் தொல்லட்சங்களை சடங்குகளில் இன்றும் காண முடியுதுங்க. மருத்துவர் அப்படின்னு சொல்ற நாவிகர் குடிமகன், வண்ணார், வள்ளுவர், வேளார் அதாவது மண்பாண்டம் செய்வோர், தமிழ் பண்டாரம் அதாவது நந்தவனம் வைத்து பூத்தெடுப்பவர், பறையர் ஆகிய ஜாதிகளை வந்து குருமார் ஜாதிகளாக வந்து நம்ம வந்து குறிப்பிடலாங்க. சிறுதேவ கோயில்களும் சமாதி கோயில்களிலும் மேற்குறிப்பிட்ட ஜாதியார் வந்து இன்று வரை பூசாரியாக இருந்து வருகின்றனர். இவர்கள் பண்டாரம் எனப்படும் ஜாதியார் பழனி ராமேஸ்வரம் போன்ற பெருங்கோயில் பூசாரிகளாக இருந்திருக்கின்றனர் என்பதற்கு சான்றுகள் கிடைக்கின்றன. நாயக்கர் ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியில் இவர்கள் உரிமை பறிக்கப்பட்டு அது பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதுங்க. அதுபோலவே மேற்குறித்த ஜாதியார் அங்கங்கே சில ஜாதியாருக்கு திருமண சடங்கு செய்து வச்சு இருக்கின்றனர். அந்த உரிமையை காலப்போக்கில் பார்ப்பனர்கள் பறிக்கப்பட்டு விட்டதுங்க. கட்டுரையாளர்கள் சொல்லப்படுற தோப்பா வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து கலாய்வு செஞ்சபோது பிற்படுத்தப்பட்ட ஜாதி ஒன்றில் திருமண நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார். கிழக்கு நோக்கி சிறிய மனமடையும் மணமக்களோடு அதாவது பார்ப்பனர் புரோகிதரும் அவர்களுக்கு எதிர்புறமாக ஜாதி தலைவரும் அதாவது அம்பலம்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களும் அமர்ந்திருக்காங்க. அம்பலகாரர் பக்கத்தில் வந்து மணமடையில் வந்து பந்தற்காலை வலதுகையில் பிடித்து கொண்டு தலைவரே தலைப்பாகையுடன் வந்து ஊர்குடிமான் அதாவது அந்த ஜாதிக்குரிய நாவிதர் சடகு முடியும் வரை சபையினை நோக்கி நின்று கொண்டிருந்தார். திருமணம் முடிந்த மறுநாள் காலையில் மணமேடைகள் மணமக்களுக்கு காப்பு ஒருக்கும் சடங்கு நடைபெற்றது. மணமேடைகள் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு நிறை நாளை நெல் வெற்றிலை பாக்கு சந்தனம் ஆகிய வைக்கப்பட்டிருந்தன. முதல் நாள் பார்ப்பன புரோகிதர் அமர்ந்திருந்த இடத்தில் குடிமகன் அமர்ந்து கொண்டார். அவர் தலையில் மணமக்கள் சில சடங்குகளை செய்தார். மணமகன் கையில் அவர் கொடுக்கும் குழந்தை பொம்மையை அவன் மணமகள் கையில் கொடுத்தான். அதன் பின்னர் மணமக்களுக்கு திருமண நாளில் பார்ப்பன புரோகிதர் கட்டிய காப்பு கயிற்றை அறுத்தார். பின்னர் தனக்குரிய மரியாதைகளுடன் காணிக்கை பெற்றுக் கொண்டார். மணமேடையில் ஏறி காப்பிற்கு உரிமை பெற்ற குடிமான ஒரு காலத்தில் வந்து காப்பு கட்டு உரிமையினை பெற்றிருக்கணும் என்பது வந்து இந்த சடங்குல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். காப்பு கட்டு உரிமையினை காப்பு கட்டு உரிமையினை வந்து பார்ப்பனர்களுடன் இழந்து விட்டு காப்பினை அறுக்கும் உரிமையினை மட்டும் அவரது ஜாதி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவாகவே திருமணம் நடைபெறும் பொழுது பந்தற்காலை பிடித்துக்கொண்டு முன்னிலை வைக்கும் உரிமை அவருக்கு தரப்பட்டிருக்குங்க. குடிமகன் அதாவது பந்தக்காலை பிடிக்காமல் திருமணம் நடைபெறாது என்று ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. மேற்குறிப்பிட்ட ஜாதியாரின் இளவு சடங்குகளையும் குடிமகனையும் நடத்தியிருக்காருங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற வேறு சில ஜாதிக்கும் பண்டாரமும் வள்ளுவனும் வேளாரும் பறையரும் சடங்கில் தலைமை ஏற்கின்றனர் என்பது கலா ஆய்விலிருந்து தோப்பா அவர்கள் வந்து சொல்றாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.